பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உள்ள யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருணியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். The Lord has appeared of old to me, saying, Yes, I have loved you with an everlasting love. Therefore, with loving kindness, I have drawn you. Am Devan manidharalai paarthu solugira oru arpudhamana vaarthai, anadi snehathinal unnai snehikiren, kaaruniyathinal unnai iluthukolgiren. Devanudaiya anadi sneham nammai avaridathil iluthukolgiradha. Iluthukolvathu maathramalla, vera oru vaarthai naan vaasithen sandoshama irundhathu. உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறது. The eternal God is your refuge, and underneath are the everlasting arms. He will thrust out the enemy from before you and will say, Destroy. பாருங்கள், அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாராம். அவர் ஒரு அநாதி தேவன். அவர் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர். நம்மை சிநேகித்து அழைத்து இழுத்து கொண்டு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிற நாம் அவருடைய பரிசுத்த நாமமாகிய இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தினாலே சத்துருக்களை துரத்த வேண்டுமாம். நம்முடைய எல்லைகளுக்குள் இருக்கிற அந்தகார சக்திகளை துரத்த வேண்டும். முதலாவது அவருடைய சிநேகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அவருடைய அடைக்கலத்துக்குள் வர வேண்டும். மூன்றாவது இயேசுவின் நாமத்தில் சத்துருக்களை விரட்ட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 48:14 சொல்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். Psalm 48:14. For this is God, our God, forever and ever. He will be our guide even to death. ஆம் பிரியமானவர்களே, நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தவர், நம்மை தன்னண்டை இழுத்து கொண்டு நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன் நம்மை பலப்படுத்தி அதிகாரங்களினால் நிரப்பி இயேசு என்ற நாமத்தில் சத்துருக்களை விரட்டும்படி பணித்திருக்கிறார். நாம் இன்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், உம்முடைய சிநேகத்தை புரிந்து கொண்டேனப்பா, உம்முடைய அடைக்குளத்துக்குள் வந்துவிட்டேனப்பா, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் சத்துருக்களை என் எல்லைகளை விட்டு, என் தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு, என் குடும்ப வாழ்க்கையை விட்டு, என் எல்லைகளை விட்டு விரட்டுகிறேன் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய எல்லைகளில் இருக்கிற சத்துருவாகி பிசாசை விரட்டுவோம். பிரியமானவர்களே, இந்த தேவன் மரணபரிந்து நம்மை சந்தோஷமாய் நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்றைக்கு உம்முடைய சிநேகத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தீரப்பா. உம்முடைய காரணத்தில் இழுத்துக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அடைக்கலத்துக்கு நாங்கள் வந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய பிளவுண்ட மலையை உமக்குள் வந்து நாங்கள் மறைந்து கொள்கிறோம். அந்த அடைக்கலத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லைகளில் இருக்கிற அசுத்த ஆவிகளை பொல்லாத பிசாசை விரட்டுகிறோம். பலவீனத்தை கொண்டு வருகிறோம். பிசாசை வெளியேறே. பலவீனத்தை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள், எங்கள் எல்லைகளிலே கொண்டு வருகிற பிசாசுகள் வெளியேறிய இயேசுவின் நாமத்தினால். சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற பிசாசுகள் வெளியேறட்டும். குடும்பத்தின் ரட்சிக்கப்பட முடியாதபடி, தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடைப்படுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஆண்டவரே, மரண வரிந்தும் எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.